பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் உச்சி மாநாடு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது காணொலி வாயிலாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார் தீவிரவாதம் புதுமையான கண்டுபிடிப்பு வேளாண்மை தொழில்நுட்பம் தொழிற்பயிற்சி கல்வி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் தலைவர்களிடையே விவாதங்கள் நடைபெற உள்ளன கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி உலக பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்டுவது தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகத்தின் புதிய அலுவலகமான வணிக பவனை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் போது வர்த்தக வருடாந்திர பகுப்பாய்வுக்கான தேசிய இறக்குமதி ஏற்றுமதி ஆவணமான நிர்யாத் என்ற புதிய இணையதளத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் இந்த புதிய இணையதளம் இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் அறிந்து கொள்ள வகை செய்யும் புதுதில்லி இந்தியா கேட் அருகே கட்டப்பட்டுள்ள பவன் நவீன தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கியதாகவும் நீடித்த கட்டுமான கலையுடன் எரிசக்தி சேமிப்பு போன்றவற்றை உள்ளடக்கியதாகும் இந்த புதிய கட்டிடத்தில் வர்த்தக அமைச்சகம் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புத்துறை அலுவலகங்கள் செயல்படும்